हेलो फ्रेंड्स, वेलकम टू मेट्रास टू पेरिस चैनल। வீடியோ டைட்டில் பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க, எப்ப இங்க ஸ்கூல் திறந்திருந்தாங்க, இப்ப வந்து க்ளோஸ் பண்றதுக்கு அப்படினு. ஸ்கூல் வந்து திறந்திருந்தாங்க, ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டும் இங்க ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டோட தான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து ஜூலை 3rd ஃப்ரைடே, இன்னையோட வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது இந்த அகாடமிக் இயர் 2019-2020 அகாடமிக் இயர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து ஸ்கூல் லீவு. இதோட அடுத்து ஸ்கூல் எப்போ ரீஓபன் ஆகும்னா செப்டம்பர் 1st Monday ஆஃப் எவ்ரி செப்டம்பர் வந்து இங்க ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே ப்ரொமோட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. பட் இப்போ வந்து மேடம் என்ன வர சொல்லி இருந்தாங்க நேர்ல, எதுக்குன்னா இப்போ வந்து நமக்கு பேப்பர் கொடுப்பாங்க. இங்க வந்து ப்ராக்ரஸ் கார்டு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, எவ்வளவு கிரேடு, அதெல்லாம் கூட இங்க எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பேப்பர்ல வந்து உங்க பொண்ணு இந்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ்க்கு ப்ரொமோட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதுல இருக்கும். சோ அந்த பேப்பர் கொடுக்கறதுக்காக என்ன வந்து இப்போ டைரக்டா இன் பர்சன் வந்து வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த பேப்பர் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்க வந்து ஸ்கூல் மாறுவாங்க இல்லையா, ஒரு ஸ்கூல்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த ஸ்கூலுக்கு மாறுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த பேப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் என்ன வந்து இப்போ பேப்பர் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நான் வந்து இப்போ கிளம்பி போறேன், என் பொண்ணை வந்து கூட்டிட்டு வர போறேன், அப்படியே வந்து பேப்பரையும் வாங்கிட்டு வர போறேன். சின்ன பொண்ணு வந்து நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பல, இந்த ரெண்டு வாரமே வந்து நாங்க சின்ன பொண்ணு அனுப்பல. அவங்க மேடமும் வந்து இது ஆப்ளிகேட்டரி அப்படின்னு சொல்லல. சோ அதனால சின்ன பொண்ணை நாங்க அனுப்பல, அவங்க வீட்டுலதான் இருக்காங்க. பெரிய பொண்ணு மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சோ இப்ப நான் போயிட்டு என் பெரிய பொண்ணை கூட்டிக்கிட்டு சின்ன பொண்ணோட ப்ராக்ரஸ் கார்டு, அதே மாதிரி பெரிய பொண்ணோட பேப்பரும் வந்து நான் வாங்கிட்டு வரணும். சோ இப்ப வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ண போறேன். இது வந்து என்னோட ருட்டீன், என்னோட ஈவினிங் ருட்டீன். இது எப்போவுமே வந்து பொண்ணுங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்கை ரெடி பண்ணிடுவேன். சுண்டல் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான சன்னாவை நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் இதை ப்ரெஷர் குக்கரில் சாஃப்டாக வேக வச்சாச்சு. ஈவினிங்கில் ஸ்நாக் வந்து எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து சுண்டல் இருக்கும், இல்லைனா வந்து ஸ்மூதிஸ் இருக்கும், பிரெட் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடுன்னு ஏதாவது வந்து வெரைட்டியாக ஈவினிங்க்கு நான் செஞ்சுருவேன். இப்போ சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு தாளிச்சாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக, காரத்துக்கு வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கிள்ளி சேர்க்காமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பில கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா தட்டி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற சன்னா, ஒயிட் சன்னா சேர்த்துடுறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். இந்த சுண்டல் வந்து வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். நான் வந்து இதை மூடி வச்சு வேக வைக்கல, ஏன்னா வந்து சுண்டல் நல்லாவே வந்து சாஃப்டாக தான் வெந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து மூடி வைக்கலை. அப்படியே வந்து ஓப்பன் பேனில் கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதை வத்துற வரைக்கும் நான் வதக்கிக்க போகிறேன். சரியாக வந்து சுண்டல் வேகலை அப்படின்னா மூடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வத்துருச்சு. இப்போது இதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து கோகோனட், இது வந்து ட்ரை கோகோனட் தான். ஸோ இதில் 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு, ப்ரோட்டீன் ரிச்சு. எப்போவுமே வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏதாவது ரெசிபி, லைக் ஃப்ரூட் சாலடு, சுண்டல், ஸ்மூதிஸு, இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத நொறுக்கு தீனி மேலே நமக்கு ஆசை வராது, லைக் சிப்ஸு, பிஸ்கெட்டு. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி நொறுக்கு தீனி வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கு பதிலாக ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து சாப்பிடுவேன். ஸோ 2 வாரம் ஸ்கூலில் ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னேன். ஆனால் 2 வாரமும் வந்து என் பெரிய பொண்ணை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவங்க வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிற நாட்கள் மட்டும்தான் நாங்கள் அனுப்பி வச்சோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 டேஸ் தான் போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இது கம்பல்சரி அப்படின்னு. கம்பல்சரி தான், ஆனா வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வரல. சோ மேடமும் வந்து நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து எங்களை யாரையுமே வந்து ப்ரெஷர் பண்ணல.
சோ சில குழந்தைங்க இன்ட்ரஸ்டட் குழந்தைங்க மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கு போனாங்க. என் பொண்ணு வந்து ஒரு 5 டேஸ் தான் வந்து நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சோம். நான் முன்னாடியே வந்து என்னோட வீடியோல ஃப்ரெஞ்ச் ஸ்கூல் சிஸ்டம் வீடியோல சொல்லியிருப்பேன், என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்கூலுக்கு போறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் அப்படின்னு. சின்ன பொண்ணையாவது சாக்லேட் ஏதாவது கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுல உட்கார வச்சிடலாம். ஆனா பெரிய பொண்ணை வந்து எங்களால உட்கார வைக்கவே முடியல, அழுதுகிட்டே இருந்தாங்க, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. சோ அவங்கள வந்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால ஒரு 5 டேஸ் மட்டும் அவங்கள ஸ்கூலுக்கு நாங்க அனுப்பி வச்சிருந்தோம். பட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆன்டி பாக்டீரியல் ஜெல் எல்லாம் கொடுத்து கை வாஷ் பண்ண வச்சுட்டு யாருக்கெல்லாம் மாஸ்க் போடணுமோ மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்கூல்லுமே வந்து பக்காவா வந்து கேர் எடுத்துக்கிட்டாங்க எல்லா குழந்தைங்க மேலேயும். இது வந்து என் சின்ன பொண்ணோட லைப்ரரி புக்கு. எவ்ரி வீக் வந்து ஸ்கூல்லேருந்து லைப்ரரி புக் கொடுத்து விடுவாங்க படிக்க. இது வந்து மார்ச் மாதம் வந்த புக்கு, பட் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே போகலை. ஸோ அதனால் இது வீட்லேயே இருக்குது. இப்போ இதை கொண்டு போயிட்டு என் பொண்ணோட சின்ன பொண்ணோட மேடம் கிட்ட கொடுத்துட்டு ப்ளஸ் அவளோட பேப்பரையும் வந்து ப்ராக்ரஸ் பேப்பரையும் நான் வந்து வாங்கிட்டு வரணும். வேலையெல்லாம் வீட்டில் முடித்தாச்சு, கிளம்பியாச்சு, இப்போ ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்கூல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் வந்து சம்மர் சீசன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசனில் வந்து நல்லா மழை பெய்யணும், ஆனால் இங்கே சுத்தமாக வந்து ஸ்ப்ரிங் சீசனில் இந்த தடவை மழையே பெய்யலை. அதுக்கு பதிலாக சம்மர் சீசனில் தான் எங்கள் ஏரியாவில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் நடந்து போயிட்டுருக்குற அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நல்ல குளிர், ரொம்ப சில்லுன்னு இருந்தது, காற்று அடிச்சிட்டு இருந்தது. கொரோனாவால் கிளைமேட்டு கூட கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு போல். இதுதான் வந்து ஸ்கூலு. இந்த பில்டிங் வந்து ரொம்ப பழைய பில்டிங். ஸோ இது வந்து இப்போ யூஸில் இல்லை. என் பொண்ணுங்க வந்து பப்ளிக் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த பின்னாடி இருக்கிற பில்டிங், அது பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து ஸ்கூலோடது தான். ஸ்கூல் முன்னாடி இருந்து நான் எந்த வீடியோவும் எடுக்கலை, ஏன்னா மற்ற குழந்தைங்களோட ப்ரைவசிக்காக. ஸோ ஸ்கூலில் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, இப்போ வந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போகிற வழியில் இது வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த ஏரியா வந்து என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப காலியாக தான் இருந்தது, இங்கே மரங்கள் வந்து எதுவுமே இல்லை. இப்போ வந்து வேறு எங்கேயோ வளர்ந்த மரங்கள், பெரிய மரத்தெல்லாம் கூட கொண்டு வந்து இங்கே வந்து நட்டு வச்சுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக. ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த மரங்கள் கொண்டு வந்து வச்சாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம், பார்த்தா தெரியுது அவங்களுக்கு, கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே விழக்கூடாதுன்னு. ஸோ ரெய்னி சீசன் அப்போது கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரான்ஸ் முழுக்க எனக்கு தெரியாது, பட் எங்கள் ஏரியா பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, எல்லாம் கட்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் மரங்கள் எல்லாம், ஏன்னா அதெல்லாம் புதுசாக வச்ச மரம். எங்கள் ஏரியா பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக காலி இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மரங்களோ செடிங்களோ கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே எங்கள் ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ பச்சை பசேல்னு இவ்வளோ க்ரீனரியாக இருந்தால் யாருக்கு தான் வந்து இதை பார்க்க பிடிக்காது, ரசிக்க பிடிக்காது. ஸோ இதுதான் வந்து எனக்கு நான் ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்த பேப்பர்ஸை. இது இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணோடது, அவங்க மேடம் வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க பண்ண வேலை. வருஷம் எங்கே, செப்டம்பர்லேருந்து மார்ச் மிட் வரைக்கும் தான் ஸ்கூலின் நான் இருந்தது. ஸோ அது வரைக்கும் அவங்க பண்ண ஒர்க் எல்லாம் வந்து அந்த ஃபைலில் போட்டு அந்த பேப்பரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைம்ஸ் புக்கு, என் சின்ன பொண்ணோட ரைம்ஸ் புக்கு. ஸோ அதையும் வந்து நம்மக்கிட்டேயே வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு, அவங்க வந்து இந்த வருஷம் பண்ண ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ஃப்ரெஞ்ச் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ஒரே ஒரு நோட்டை வந்து 2 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரே நோட்டை வந்து 2 வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நோட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரியல நெக்ஸ்ட் இயர் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ 2 மாதம் வந்து இப்போ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்மலான சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி இது கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நமக்கு. யூஸ்வலாக ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நாங்கள் நிறைய வெக்கேஷன் போவோம். இந்த வருஷமும் கூட ஒரு பெரிய வெக்கேஷன் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், 2 வாரமாவது போயிடலாம் வெக்கேஷனுக்கு அப்படின்னு. பெரிய வெக்கேஷன் இந்த வருஷமும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனா வந்து எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கும் பாவம், இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்க போகுது, வீட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கணும். மேபி எங்க வீட்டு கார்டன்ல போய் விளையாடலாம், அவ்வளவுதான் அவங்களுக்கும் சாய்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளவுதான், இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.